பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க அம்மா அப்பா புண்ணியம் செஞ்சவங்க. அது என்ன ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பிரிக்கிறது? பொட்ட பிள்ளைய பத்தினு கவலைப்படுறீங்களா? ஏமா, இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை பொட்ட பிள்ளைன்றதுங்க யாரு வேறுபாடு இல்லம்மா. வாழ்க்கையில மகாலட்சுமின்னு கூப்பிடுறது அந்த வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளையத்தான். ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நைட்டு தலைவலிக்குதுன்னா வீட்டுல இருக்கிற இளந்தாரி நைட் 2 மணிக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போவாயா? ஆனா அந்த மாத்திரையும் மருந்தையும் கொண்டாந்து வீட்டுல இருக்க அந்த பொம்பளை பிள்ளை கையில கொடுத்து அம்மாக்கு சுக்க தேய்ச்சி போடு, அம்மாக்கு சுக்குமல்லி டீ போட்டு கொடுன்னு அந்த பொம்பளை பிள்ளைய தான் சொல்லுவோம். ஐயா, நான் பிறந்து 3 வயசு வர வரைக்கும் நான் பேசலையா? நான் ஊமையா பிறந்தேன்னு சொல்லி எங்க அம்மா கோயில் கோயிலா சாமி கும்பிட்டான். நான் 3 வயசு வர வரைக்கும் பேசல, ஆன்னு சொல்லல, ஏபிசிடி சொல்லல. நான் 3 வயசு வரைக்கும் பேசலன்னு சொன்னோடனே எங்க அம்மா கோயில் கோயிலா போய் சாமி கும்பிட்டா என் பிள்ளைக்கு பேச்சு வரணும்னு சொல்லி. என் சொந்தக்காரங்க யாருமே நான் பேசுவேன்னு நினைக்கல. எங்க எழுத்த வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பிள்ளைங்களுக்கு போய் ஜெகனுக்கு போய் ஸ்பீச் தெரப்பி கொடுன்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஆனா நான் சின்ன வயசுல படிக்கிறப்ப என்னுடைய எல்கேஜி டீச்சர் நிர்மலா மிஸ், என் எல்கேஜி டீச்சர் நிர்மலா மிஸ் என் தோல் மேல கை போட்டுட்டு என் தாய்கிட்ட ஒன்று சொன்னாங்களாம். என் பையன் ஜெகன் பேசலன்னு யார் சொன்னான்? அச ஜெகனுடைய கிளாஸ் டீச்சராக இருக்க நான் சொல்கிறேன், ஜெகன் பேசுறத பார்த்து எத்தனையோ பேர் கைத்தட்ட போகிறான், எத்தனையோ மேடைகளில் ஏற போகிறான்னு சொல்லி. என் சொந்தக்காரன் கூட எனக்கு பற்றி யாரும் நான் பேசுவேன்னு சொல்லலைங்க. என்னுடைய எல்கேஜி டீச்சர் நிர்மலா மிஸ் எனக்கு கை போட்டு சொன்னான், என் பிள்ளை ஜெகன் பேசுறதை பார்த்து எத்தனையோ பேர் கைத்தட்ட போகிறான் பாருங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னான். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என் அம்மா எனக்கு பேச்சு வரலன்னு சொல்லி கோயில் கோயிலா சாமி கும்பிட்டா அதே அம்மா இப்ப எல்லா கோயிலும் போய் சாமி கும்பிடுறா. ஓவரா பேசுறானே பேசுறானே பேசுறானே. இறைவன் என்னை லேட்டா பேச வச்சாலும் லேட்டஸ்டா பேச வச்சா. ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு இந்த ஸ்கூல், நான் எத்தனையோ ஸ்கூல் ஆண்டு விழாக்கு நான் போயிருக்கிறேன், சிபிஎஸ்இ ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல், சென்னை, பெங்களூர், 2600 மேடைகள் இறைவனுடைய அருளால் நான் கண்ட மேடைகள், இறைவன் போட்ட பிச்சை எனக்கு. எத்தனையோ மேடைகளில் நான் போய் ஆண்டு விழாக்கு போயிருக்கிறேன். ஆனால் சத்தியமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நான் எம்எஸ்ஏ ஸ்கூலை நான் ஐஸ் வச்சு பேசணுன்றதுக்காண்டி வரல, நான் இந்த ஸ்கூலை பற்றி உயர்த்தி பேசணுன்றதுக்காண்டி வரல, இறைவன் மீது சத்தியமாக நான் இதை சொல்கிறேன், நான் பொய் சொல்லவில்லை. ஒரு கிராமத்தில் ஒரு மலை சுற்றி இருக்கக்கூடிய, ஒரு இயற்கை சுற்றி இருக்கக்கூடிய, விவசாயிகள் இருக்க வாழும் வாழ்க்கையில், வறுமை சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில், நல்ல மனசு இருக்கிற மத்தியில், ஒரு கிராமத்தில், இயற்கை சூழ்நிலை உள்ள ஒரு இன்டீரியலான ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தில் ஒரு எல்இடி போட்டு, இவ்வளோ பெரிய மேடை போட்டு, ஒரு நல்ல ஸ்பீக்கர் போட்டு, ஒரு நல்ல சிறுத்தன்மையான கெஸ்டுகளை கூட்டிட்டு வந்து, இத்தனை லட்சம் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடத்திய ஒரு ஸ்கூல் என்று நான் கண்டது என்றால் அது முதல் ஸ்கூல் எம்எஸ்ஏ ஸ்கூல் தான் நான் பார்த்தேன். இது கடவுள் மேல சத்தியம். இந்த ஸ்கூலுக்கு வந்து என்றக்கான இந்த ஸ்கூலை பத்தி உயர்த்தி பேசல பெற்றோர்களே, இந்த ஸ்கூலில் போட்டிருக்க பின்னாடி போட்டிருக்க இந்த எல்இடி திரை எவ்வளோ வாடகை தெரியுமா? இந்த மேடை எவ்வளோ வாடகை தெரியுமா? அந்த ஸ்பீக்கர் எவ்வளோ வாடகை தெரியுமா? இதெல்லாம் எந்த மாதிரி ஸ்கூலில் போடுவாங்க தெரியுமா? 40 வருஷம் ஆன ஸ்கூலு, 20 வருஷம் ஆன ஸ்கூலு, 25 வருஷம் சில்வர் ஜூபிலி வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய ஸ்கூலு. நிறையா ஸ்கூலில் இப்போ ஆண்டு விழா நடத்துகிறதே இல்லை, ஏன்னா நடத்தினா செலவாகும். ஆண்டு விழா நடத்தினா மேனேஜ்மெண்ட்லேருந்து பாதி காசு போயிடும். எதுக்கு ஆண்டு விழா? அந்த காசையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆண்டு விழாவே நிறைய ஸ்கூல்ல நடத்துறதில்ல, விளையாட்டு விழா நடத்துறதில்ல, ஒன்லி படிப்பு 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 மட்டும்தான். அகாடமி கேர்ல தான் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதுக்கெல்லாம் மத்தியில 6வது வருட ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய எம்எஸ்ஏ ஸ்கூல் இவ்வளவு, இந்த பெற்றோர்களுடைய சப்போர்ட் மூலியமாக, இன்னைக்கு சாலையில உள்ளவர்களுடைய சப்போர்ட் மூலியமாக, உங்க எல்லாருடைய உறுதுணையோட இவ்வளவு பெரிய அரங்கம் உங்களது பிள்ளைகளுக்காக கொடுத்து உள்ளார்கள் என்றால் எம்எஸ்ஏ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். 6வது வருஷமே இவ்வளோ ஆர்வமாக பண்ணுறீங்கன்னா 10வது வருஷம் ஆண்டு விழா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? 15வது வருஷம் ஆண்டு விழா எப்படி பண்ணுவீங்க? இந்த ஸ்கூல் 6வது வருடத்தை எட்டி கொண்டு இருக்குது. இந்த ஸ்கூல் மொதல் வருஷம் ஆரம்பிக்கிறப்ப, இந்த ஸ்கூல் மொதல் வருஷம் ஆரம்பிக்கிறப்ப எவ்வளோ சார் அட்மிஷன்? மொதல் வருஷம் 30 பேர். இந்த ஸ்கூல் முதல் ஆரம்பிக்கிறப்ப, நம்ம எம்எஸ்ஏ ஸ்கூல் முதல் ஆரம்பிக்கிறப்ப முதலாம் ஆண்டில் 30 பேர் தான் அட்மிஷன், 30 பேர். ஆனா இது 6வது வருஷம். இப்ப நம்ம ஸ்கூல்ல மொத்தம் எவ்வளவு பேர் சார் இருக்காங்க? இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல 350க்கும் மேல, 30 பேர் கொண்டு ஆரம்பிச்ச ஸ்கூல் இன்னைக்கு 350 பேருக்கு மேல இன்னைக்கு இருக்காங்க. 6வது வருஷம் ஒரு பெரிய கைத்தட்டு இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்காக கொடுத்தாங்க சார். விளம்பரமே இல்லாம மவுத் டு மவுத் அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த ஸ்கூல் போகுது சார். நான் மதுரைக்காரன், பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை,
MSA ஸ்கூலுக்கு விளம்பரம் தேவையே இல்ல. இங்க இருக்கிற மாணவர்கள் வெற்றி பெறுவதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் வந்து தன்னால அட்மிஷன் இங்க கொண்டாந்து போடுவாங்க. பெற்றோர்களே, எந்த ஸ்கூல் விளம்பரம் இல்லாம போகுதோ, எந்த ஸ்கூல்ல பெற்றோர்கள் என் பிள்ளை இங்கதான் படிச்சுச்சு அந்த ஸ்கூல்ல வந்து என் பிள்ளையை சேர்க்கணும்னு நினைச்சு வராங்களோ அந்த ஸ்கூல் தான் நெக்ஸ்ட் லெவல்ல போகும். இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், செல்வத்துள் செல்வம் பெருள் செல்வம் வீட்டுல வச்சிருக்க நகை இல்லைங்க, செல்வத்துள் செல்வம் பெருள் செல்வம் வீட்டுல வச்சிருக்க கார் இல்லைங்க, செல்வத்துள் செல்வம் பெருள் செல்வம் ஏக்கர் கணக்குல வச்சிருக்க இடம் இல்லைங்க, செல்வத்துள் செல்வம் பெருள் செல்வம் யாருக்கும் கிடைக்காத செல்வம் குழந்தை செல்வம், அச்செல்வம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. யூ ஆர் எ கிஃப்டட். ஆண் பிள்ளையை பெற்ற அப்பா மக்கள் கொடுத்து வைத்தவர்கள், பெண் பிள்ளையை பெற்ற அப்பா அப்பா அம்மா அப்பா மார்கள் வாழ்க்கையில் புண்ணியம் செஞ்சவர்கள். பொம்பளை பிள்ளையை வச்சிருக்க அம்மா அப்பா புண்ணியம் செஞ்சவங்க. அது என்ன ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பிரிக்கிறது? பொட்ட பிள்ளையை பெற்றுட்டேன் கவலைப்படுறீங்களா? ஏமா, இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை பொட்ட பிள்ளைன்றதுங்க யாரு வேறுபாடு இல்லம்மா. வாழ்க்கையில மகாலட்சுமின்னு கூப்பிடுறது அந்த வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளையத்தான். ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நைட்டு தலைவலிக்குதுன்னா வீட்டுல இருக்கிற இளந்தாரி நைட் 2 மணிக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போவாயா? ஆனா அந்த மாத்திரையும் மருந்தையும் கொண்டாந்து வீட்டுல இருக்க அந்த பொம்பளை பிள்ளை கையில கொடுத்து அம்மாக்கு சுக்க தேய்ச்சி போடு, அம்மாக்கு சுக்குமல்லி டீ போட்டு கொடுன்னு அந்த பொம்பளை பிள்ளை தான் சொல்லுவோம். வீட்டுல அப்பாவை அடக்கக்கூடிய, உங்க கணவரை அடக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் உங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளை மட்டும்தாங்க. உங்க வீட்டுக்கார் உங்க பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் அடங்குவார். அவங்களுடைய சொந்த அம்மா சொன்னா கூட அந்த மனுஷன் கேட்க மாட்டார். தாம் பெத்த பிள்ளை, எப்பா நான் சொல்றத கேக்குறியா இல்லையா, என் மயிலு நீ சொல்லிட்டேல அப்படின்னு அடங்கிடுவார். ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க சொர்க்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. பொம்பளை பிள்ளையே இல்லைன்னு இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஐயா இந்த கழுத்துக்கு கீழே நகை போடுவாங்க, ஐயா இந்த நகைக்கு ஜிஎஸ்டி உண்டு, ஐயா இந்த கழுத்துக்கு கீழே போடுற இந்த நகைக்கு ஜிஎஸ்டி உண்டு, ஆனா இந்த கழுத்துக்கு மேல இருக்க இந்த புன்னகைக்கு ஜிஎஸ்டியே கிடையாதுயா. உலகத்துல இந்த நகை அழிஞ்சு போயிருமையா, இந்த புன்னகை என்னைக்குமே அழியாது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. தானத்தில் சிறந்த தானம் கண்தானமா இல்லை, இரத்த தானமா இல்லை, அன்னதானமா இல்லை. தானத்தில் இருக்கதிலே சிறந்த தானம் கணவன் மனைவிக்குள்ளேயும், பக்கத்து வீடு எழுத்த வீட்டிலையும், இங்க வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியிலையும், எந்த ஜாதி மதமும் பார்க்காமல் தானத்தில் இருக்கதிலே சிறந்த தானம். வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் 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 சமாதானம். இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் வீட்லயும் இல்லாத அந்த சமாதானம் தானையா? ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இங்க இருந்துச்சுன்னா கூற வீட்டுல கூட கொரட்டை விட்டு தூங்குவான். ஒரு மனுஷனுக்கு இங்க நிம்மதி இல்லாட்டினா கூலிங்கா ஏர் கண்டிஷன் போட்டா கூட தூக்கம் வராதியா? ஒரு மனுஷனுக்கு ஆலயம்ன்றது இது மனசுதான். வாழ்க்கையில உன் மனசுதான் ஆலயம். வாழ்க்கையில இதுக்குள்ளதான் என் கடவுள் குடியிருக்கிறான். வாழ்க்கையில நீ ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்காது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்திட்டும் தலைமுறை. தடம் மாறி போறதல்ல வாழ்க்கை, தடம் பதித்திட்டு போகிறதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்திட்டும் தலைமுறை. உங்க பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளங்க. உங்களை உங்க அப்பா அம்மா அந்த காலத்துல கஷ்டப்பட்டு வளர்த்தனாலதான் இன்னைக்கு அந்த காசோட அருமை என்னன்னு தெரியுது. பிள்ளைங்களுக்கு கையில செல்லு கொடுத்து வளர்க்காதீங்க, செல்லம் கொடுத்து வளங்க. பெற்றோர்களே, ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைக்கு பேனு தொல்லை, இப்ப போனு தான் தொல்லை. வாழ்க்கையில அப்பா அம்மா பிள்ளைங்க கையில செல்ல மட்டும் கொடுக்காதீங்க. கையில செல்ல கொடுத்து வளர்க்கறது உங்க பிள்ளைக்கு கையில பாம்பை கொடுத்து வளர்க்கறதுக்கு சமானம். உங்க பிள்ளை பாம்பு கேட்டா கொடுப்பீங்களா? உங்க பிள்ளை கையில அருவா கேட்டா கொடுப்பீங்களா? அதை விட ரொம்ப கொடிய விஷயம் இந்த கையில இருக்கிற செல்போன். பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுங்க, ஆனா கையில செல்போன் கொடுக்காதீங்க. பெற்றோர்களே, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் படிக்கலதான் என் பிள்ளை எம்எஸ்ஏ ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். என் பிள்ளை இங்கிலீஷ் பேசணும், என் பிள்ளை தமிழ் பேசணும், என் பிள்ளை ஹிந்தி பேசணும், என் பிள்ளை டான்ஸ் ஆடணும்னு சொல்லுவீங்க. இறைவன் கிட்ட அப்பா அம்மா ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டாங்களாம், இறைவா இறைவா என்னால என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியல, என்னால என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியல, எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு படிப்பறிவு இல்ல, யாராவது ஒரு ரெண்டு பேரை எனக்கு குடு இறைவான்னு சொன்னப்ப இறைவன் கொடுத்த அந்த ரெண்டு பேரு தான், ஒன்னு ஆண் ஆசிரியர் இன்னொன்னு பெண் ஆசிரியர். ஹலோ தாயே, நீயாவது எங்களை 10 மாதம் கருவுல இடம் கொடுத்த, எங்களை வாழ்க்கையில பாதி நாள் இடம் கொடுத்தது நீ கருவறையில இடம் கொடுத்த, எனக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த வகுப்பறையை என்னைக்குமே என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். தாயே ரெண்டு அறைய இந்த உலகம் வந்துடக்கூடாது. உன் தாயின் கருவறை, உன் வாழ்க்கை கொடுத்த வகுப்பறை. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம். எல்லாருக்கும் பின்னால ஒரு குரு இருக்காங்க. வாழ்க்கையில பேச்சு வராத என்னைய பேச வச்சது என் ஸ்கூல் டீச்சர் தான். மாதா பிதா குரு தெய்வம்ன மாதிரி என்னோட வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு முன்னேறினேன். 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப நான் வீடு வீடா பேப்பர் போட்டுதான் நான் என் வாழ்க்கையில ஸ்கூலுக்கு போனேன். என் வீட்டுல இருந்தது வறுமை, என்கிட்ட இருந்தது திறமை. திறமைய வறுமைய வச்சு விரட்டுனேங்க.
வறுமை இருக்கிற வீட்டுல திறமை இருக்காது, திறமை இருக்கிற வீட்டுல வறுமை இருக்காது. அப்பா அம்மா காசுல நம்ம வாழக்கூடாது, நம்ம காசுல அப்பா அம்மாவை வாழ வைக்கணும். அதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனையோ பேர் பிள்ளைங்களை எப்படிங்க வளர்த்துருக்குறாங்க. உண்மையிலே இந்த இடத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 6வது ஆண்டு ஆண்டு விழா இந்த ஸ்கூலுக்குள்ள என்னைய கூட்டிட்டு வரப்ப சுத்தி காடா இருந்துச்சு. என்னடா காட்டுக்குள்ள ஸ்கூல் வச்சிருக்காங்களே அப்படின்னு நான் நினைச்சு கார்ல வந்துகிட்டே இருந்தேன். ஆனா உண்மையிலே சொல்றேன், எம்எஸ்ஏ ஸ்கூல் 6வது ஆண்டு ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய எம்எஸ்ஏ ஸ்கூல் நிர்வாகிகளே, இது காட்டுக்குள்ள இருக்கிற ஸ்கூல் இல்ல. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனையோ ஸ்கூல் இருந்தாலும் எம்எஸ்ஏ ஸ்கூல் காட்டு காட்டுன்ற ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல் என்பதை நான் நிரூபித்து விட்டீர்கள் சார். நம்ம படிக்கிற பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லை சார் ஸ்கூலுடைய வேலை, படிக்காத பிள்ளைய படிக்க வைக்கிறது தான் ஸ்கூல் டீச்சருடைய உண்மையான ஒரு வேலை. வாழ்க்கையில் 6வது வருஷம் ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த ஆனுவல் டே கொண்டாடக்கூடிய இந்த எம்எஸ்ஏ ஸ்கூல் நிர்வாகத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் நான் 6 சீக்ரெட்டை நான் கடைபிடிப்பேன். அந்த 6 சீக்ரெட் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நான் எப்போதுமே, எனக்கு பேர் கிளாஸில் ஆர்வக்கோளார். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது பேச்சு போட்டிக்கு யாராவது பேர் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் தான் கையை கொடுப்பேன், கையை தூக்குவேன். நடன போட்டிக்கு யாராவது பேர் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க, நான் தான் கை தூக்குவேன். ஓவிய போட்டிக்கு பேர் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க, நான் தான் கை தூக்குவேன். 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு எங்கள் கிளாஸ் மாணவர்கள் வைத்த பட்ட பேர் ஆர்வக்கோளாறு. எனக்கு ஏன் ஆர்வக்கோளாறுனு பேர் வச்சான் தெரியுமா? எல்லா போட்டியிலையும் நான் கையை தூக்கி பேர் கொடுத்துருவேன், வருதோ இல்லையோ கையை தூக்கிடணும். ஐயா ஒரு தடவை இந்த மேடைக்கு வந்துட்டோம்னா உங்கள் பிள்ளை ஏதோ மேடைக்கு போயிடும், நான் ஸ்டேஜுக்கே வரமாட்டேன், உட்காந்த ஸ்டேஜில் தான் இருப்பேன்னு சொன்னால் கோமா ஸ்டேஜுக்கு தாயா உங்கள் பிள்ளை போகும். வாழ்க்கையில் இந்த ஸ்டேஜுக்கு உங்கள் பிள்ளையை அனுப்புங்க. வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சா உங்கள் பிள்ளையை அனுப்புங்க. இன்றைக்கோ நாளைக்கோ என்னோடய லைஃப்பில் 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கையை தூக்கி நான் பேரை கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஸ்பீச் காம்படிஷனில் என் பேரை கொடுத்தேன். முயற்சி, அந்த ஸ்பீச் காம்படிஷன் எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுத்தாங்க. கடுமையான பயிற்சி, அதில் எத்தனையோ பேர் கலந்துக்கிட்டாலும் நானே தேர்ச்சி, ஆண்டு விழாவில் கப்பு வாங்கின மகிழ்ச்சி, அதுதான் என் வாழ்க்கையில் வளர்ச்சி. அது நின்று போகாமல் இப்பயும் போய்கிட்டு இருக்கு, தொடர்ச்சி தொடர்ச்சி தொடர்ச்சி. நீங்கள் எல்லாம் சொன்னால் நம்புறீங்களான்னு தெரியாது, இவ்வளோ அழகான ஒரு எல்இடி கொடுத்துருக்குறாங்க சாம். 6ஆம் கிளாஸில் நான் வாங்கின அந்த குட்டி கப்பை காமிங்களே பெற்றோர்கள், இதுதான் பெற்றோர்களே. 6ஆம் கிளாஸில் நான் வாங்கின குட்டி கப்பு, எந்த வழி வந்தாலும் வந்த வழி மறந்துடாதே, எந்த வழி வந்தாலும் வந்த வழி மறந்துடாதே. 6ஆம் கிளாஸில் நான் வாங்கின இந்த குட்டி கப்பு, இதே மேடையில் ஆண்டு விழாவில் நான் கப்பு வாங்கினேன், எனக்கு கைத்தட்டு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கின கப்பு மெடல் எவ்வளோ தெரியுமா சாம்? இது நான் அதுக்கப்புறம் வாங்கின கப்பு மெடல் என்னுடைய முயற்சினாலையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தினாலையும் என்னுடைய நல்ல தாய் தாப்பனாலையும் எனக்கு கிடச்ச குருனாலையும் நான் கிடச்ச அவார்ட். ஐயா இதுக்கப்புறம் இறைவன் எனக்கு போட்ட பிச்சை, இப்போ வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் வாங்கின மொத்த விருதுகள் மொத்தம் 285 அவார்ட் வாங்கியிருக்கேன். இதுதான் என்னுடைய விருதுகள், இதுதான் என்னோட ஆஃபீஸ், இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் நானாக கஷ்டப்பட்டு வாங்கினது. உணவுக்கு உப்பு அவசியம், அறிவுக்கு படிப்பு அவசியம், வாழ்க்கைக்கு நல்ல நட்பு அவசியம். இந்த மூணு பூவும் இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக சிரிப்புன்றது தன்னால் வந்துடும். உப்பு இல்லாத உணவு நல்லா இருக்காது, நல்ல நட்பு இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்காது, படிப்பு இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்காது. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைய நீங்கள் ஞானமாக வளர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸ்கூலுன்றது முன்வீல், பெற்றோர்கள்ன்றது பின்வீல். இந்த முன்வீலும் பின்வீலும் ஒரு மாணவனுக்கு மாணவிக்கு நல்லா அமைஞ்சா அவன் போய் சேர வேண்டிய இடம் பஞ்சர் ஆகாமல் நல்லபடியாக போய் சேர்ந்து விடுவான். ஸ்கூலும் பேரண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். பெற்றோர்களே இங்கே இருக்கிற ஒரு சில பேர் சிகரெட் அடிக்கிறவங்களா இருக்கலாம், குடிக்கிறவங்களா இருக்கலாம், வேலைக்கே போகாத ஒரு சில பெற்றோர்கள் உட்கார்ந்துருக்கலாம். அந்த மாதிரி யாராவது ஒரு சில பேர் உட்கார்ந்துருந்தா ஒன்னே ஒன்று சொல்கிறேன், உலகத்திலே ஆண்கள் பண்ணக்கூடாத கிங் ரெண்டே ரெண்டு கிங், ஒன்று ஸ்மோக்கிங் இன்னொன்று ட்ரிங்கிங். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு கிங், தட் இஸ் கால் வாக்கிங் வாக்கிங் வாக்கிங். வாழ்க்கையில் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் வேண்டாம். 6 அடி மனுஷனை 6 இன்ச் சிகரெட் அடிமையாக்கிறோம், 100 கிலோ உள்ள மனுஷனை 100 மில்லி அடிமையாக்கிறோம். தமிழில் மதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மா என்றால் மகிழ்ச்சி, பிறகு தூ என்றால் துன்பம். இது ரெண்டு முதல் எழுத்து தான் என் மதுன்னு வச்சிருக்கிறான். குடி குடியை கெடுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களா பார்த்து குடியை உள்ளாட்டினா உள்ளுக்குள்ளே இருக்கிற கிட்னி போயிடும், வாழ்க்கையில் வாழவே முடியாது. சிகரெட்டு கிட்னி சிகரெட்டு குடி பாக்கு வேண்டாம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த 6 சீக்ரெட்டை நான் இந்த ஸ்கூலுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த ஸ்கூல் முத முதல்ல ஆரம்பித்தாங்க, இந்த பகுதியில் எம்எஸ்ஏ ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க கஷ்டப்பட்டு. முயற்சி, எத்தனையோ ஸ்கூல்ஸ்க்கு மத்தியில் இங்கே இருக்க டீச்சர்ஸும் கரஸ்பாண்டும் பிரின்ஸிபலும் அவங்க கொடுத்தாங்க பயிற்சி. இந்த ஸ்கூல் ஆனது தேர்ச்சி,
அத பார்த்த உடனே மேனேஜ்மென்ட்க்கு மகிழ்ச்சி. பிள்ளைங்க சிங்கப்பூர் சைன் பண்ணாங்க, மலேசியா போனாங்க, வளர்ச்சி. எம்எஸ்எஸ் ஸ்கூல் இது கண்டிப்பா போய்கிட்டே இருக்கும், தொடர்ச்சி 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 என்று சொல்லி வெகு சீக்கிரத்துல பிளஸ் ஒன் பிளஸ் டூ வாங்குங்க. வெகு சீக்கிரத்துல பிளஸ் ஒன் பிளஸ் டூ வாங்குங்க. நிறைய பெற்றோர்கள் டென்த்துக்கு அப்புறம் நாங்க எங்க பிள்ளைங்களை வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க மனசில்ல, பிளஸ் ஒன் பிளஸ் டூ வாங்கணும்னு ஆசை. கண்டிப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன், பணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் இல்லையா, உங்களுடைய எனத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் யா இந்த எம்எஸ்ஏ ஸ்கூல். அப்படி பணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் என்றால் இது திருச்சியில கொண்டு போய் வச்சிருக்கணும், புதுக்கோட்டையில கொண்டு போய் வச்சிருக்கணும். விவசாயி மக்கள் மத்தியில, கிராமத்துக்கு மத்தியில் இப்படி ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்கன்னா பணக்காரவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் இல்ல, குணக்காரவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்க ஸ்கூல் பெற்றவர்களே, இது நம்ம பகுதியில் வச்சிருக்கிற ஸ்கூல், நம்மள ஒருத்தர் வச்சிருக்கிற ஸ்கூல். இந்த ஸ்கூலை பத்தி ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன், கவர்மெண்ட் கட்டணம் இந்த ஸ்கூல் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அப்பா ஆரம்பிச்ச இந்த ஸ்கூலை மக குடும்பமா சேர்ந்து இந்த ஸ்கூலை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய பெத்த மக இந்த ஸ்கூலை எடுத்து நடத்துறான்றப்ப அப்பாவுக்கு அவ்வளவு அளவு கிடந்த சந்தோஷம். ஊராறு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. எம்எஸ்ஏ ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் எத்தனையோ பிள்ளைங்களை ஊட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு அவருடைய பிள்ளை மாமணி உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மரமா வளர்ந்துருக்குன்னா அதற்கு காரணம் எத்தனையோ பிள்ளைக்கு இந்த தகப்பன் தகப்பனா இருந்தனால மாமணியை இந்த மேடையில கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு. எத்தனையோ பேருக்கு செல்வத்தோல் செல்வம், பொருள் செல்வம், குழந்தை செல்வம் உருப்படியா இருக்காது. பல பணக்கார வீட்டு பசங்களை பார்த்திருக்கிறேன், பல பதவியில இருக்கிறவங்களுடைய பிள்ளைங்களை பார்த்திருக்கிறேன். அப்பா நல்லா இருப்பாரு, அந்த பேரை பிள்ளை வாங்காது. ஆனா எம்எஸ்ஏ ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் உங்க பய உங்களை விட நெக்ஸ்ட் லெவல்ல மாமணி கொண்டு போய் இந்த ஸ்கூல கொண்டு போய் நிப்பாட்டுவார் என்பதில் எந்த விதத்திலையும் ஐயம் இல்லை. வாழ்த்துக்கள் மாமணி அவர்களே. ஒரு தகப்பன் ஆரம்பிச்ச ஒரு விதைய உரமா போட்டு வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல மகன் கிடைத்ததுக்கு இந்த எம்எஸ்ஏ மேனேஜ்மெண்ட் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்க பிள்ளை காலேஜ்ல படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும் சரி, நம்ம ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, உங்க பிள்ளை காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்தா காலேஜ் ஃபீஸை கட்டிருங்க. உங்க பிள்ளை வெளியூர்ல படிச்சாலும் சரி, எம்எஸ்ஏ ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, ஸ்கூல் ஃபீஸை என்னைக்குமே பெண்டிங் வைக்க கூடாது. ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் தானா, நான் சொல்றேன், எம்எஸ்ஏ ஸ்கூல்கார் நமக்கு தெரிஞ்சவர் தான், அடுத்த மாசம் சேர்த்து கட்டுறேன்னு சொல்லு. என் பிள்ளை காலேஜில் படிக்குது சார், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலை சார், டேர்ம் ஃபீஸ் கட்டலை சார், செமஸ்டர் ஃபீஸ் கட்டலை சார்னு. உங்கள் பிள்ளை காலேஜில் படித்தா காலேஜ் ஃபீஸை பெண்டிங் வைக்காமல் கட்டுங்க. எம்எஸ்ஏ ஸ்கூலில் படித்தா எம்எஸ்ஏ ஸ்கூலில் பெண்டிங் வைக்காதீங்க. எந்த ஊரில் எந்த ஜில்லாவில் படித்தாலும் காலேஜ் ஃபீஸும் ஸ்கூல் ஃபீஸும் பெண்டிங் வைக்காதீங்க பெற்றோர்களே. ஏன் தெரியுமா, அது ஃபீஸ் கட்டுறது எம்எஸ்ஏ ஸ்கூலுக்கு இல்லை, அது குரு தட்சணை, அது குருக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை. உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற குருக்கு கொடுக்க வேண்டிய தச்சனம் தாங்க ஸ்கூல் ஃபீஸ். இன்னைக்கு வேன் டிரைவருக்கு ஃபீஸ் கட்டறாங்கன்னா நீங்க கட்டற ஃபீஸை வச்சு தான் வேன் டிரைவருக்கு சம்பளம், பிரின்சிபலுக்கு சம்பளம், டீச்சருக்கு சம்பளம், ஆயாக்காக்கு சம்பளம், கார்டனருக்கு சம்பளம். ஒவ்வொரு ஸ்கூல் வச்சிருக்கவங்க வாழ்க்கையில உண்மையிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்கூல் வச்சிருக்கவங்க எல்லாம் கோடீஸ்வரங்க இல்ல, எத்தனையோ ஸ்கூல்ஸ் நான் போய் பார்த்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் ஃபீஸ் கட்டலன்றதுக்காண்டி எத்தனையோ பேர் ஃபீஸ் கட்டாம இருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கட்ட வேண்டிய டேர்ம் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ் வச்சிருந்தா காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் தயவு செய்து அதை கட்டிடுங்க. அது குருக்கு கொடுக்க வேண்டிய தச்சனை, அதை பாக்கி வைக்காதீங்க. நாளைக்கு கட்டிக்கிறேன், அடுத்த மாசம் கட்டிக்கிறேன். ஏங்க, ஒரு சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்கினா தாங்க சினிமா பார்க்க விடுவான், பெட்ரோலுக்கு காசு கொடுத்தா தாங்க பெட்ரோலே போடுவான். இன்னைக்கு அந்த இடத்துல எல்லாம் போய் காசு ஒழுங்கா கொடுக்குற நம்ம எங்க பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட மாட்டோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டோம். பிள்ளைக்கு ஞானத்தை போதிக்கிற குருக்கு கொடுக்க வேண்டிய குரு தச்சனையை என்னைக்குமே பெண்டிங் வைக்காதீங்க, கட்ட வேண்டிய ஃபீஸை கட்டுங்க. அதே மாதிரி பெற்றோர்களே, ஒன்னே ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன், இன்னொரு பிள்ளைங்களோட இன்னொரு பிள்ளைங்களை கம்பேர் பண்ணி பேசாதீங்க, பேசாதீங்க, பேசாதீங்க. இன்னொரு பிள்ளையோட இன்னொரு பிள்ளையை ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஏன் தெரியுமா, விஜய் டிவி ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ன்ற ஒரு நிகழ்ச்சியில் ஸ்ப்ரூத்தின்ற ஒரு பொண்ணு நல்ல பாட்டு பண்ணா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா, அங்கே பாரு சரண்யா, இங்கே வா லூசு, உன் வயசில் அங்கே ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் விஜய் டிவியில் ஸ்ப்ரூத்தின்ற ஒரு பொண்ணு எப்படி பாடுறா, நீனும் இருக்கிறிய பாரு அப்படின்னு அந்த அம்மா அந்த விஜய் டிவியில் வந்து அந்த பொண்ணோட இந்த பொண்ணை கம்பேர் பண்ணிச்சு. உடனே அந்த பொண்ணு, ஏன் அம்மா இங்கே வா, உன் வயசில் சித்ரா மேடம் அங்கே சர்ச்சாக உட்காந்துருக்கு, நீ இங்கே உட்காந்து என்ன பண்ணுறேன்னுச்சான். உன் வயசில் சித்ரா மேடம் அங்கே சர்ச்சாக உட்காந்துருக்கு, நீ இங்கே உட்காந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிச்சான். டோன்ட் கம்பேர் அதர்ஸ். இசைஞானி இளையராஜாவை சச்சின் டெண்டுல்கரா மாற்ற முடியாது, சச்சின் டெண்டுல்கரை இசைஞானி இளையராஜாவை மாற்ற முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் தே ஹேவிங் எ இண்டிவிஜுவல் டேலண்ட். ஒரு பையன் நல்லா பாட்டு பண்ணா இன்னொரு பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான், இன்னொரு பையன் நல்லா டான்ஸ் ஆனா இன்னொரு பையன் நல்லா கராத்தே பண்ணுவான், இன்னொரு பையனுக்கு எதுவுமே வரலன்னா அவனுக்கு படிப்பு வரும். அதுக்காண்டி எவனுக்கு எது வருமோ அதை கண்டுபிடிச்சு அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க.